வணக்கம். உங்களெல்லாம் திரும்பவும் நம்ம கோர்ஸுக்கு வர இருக்கல ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து எம்ஆர்பி ஒன் வியூ பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செக்ஷனில் நம்ம வந்து எப்படி ரீஆர்டர் பாயிண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாக ரீஆர்டர் பாயிண்ட் அப்படின்னு வந்ததுனாக்க மேனுவலாக கன்சம்ஷன் எடுத்து லீட் டைம் மல்டிப்ளை பண்ணி சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதில். பட் ரீஆர்டர் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதோடய கன்சம்ஷன் வேரியேஷன், எவ்வளோ சேஃப்டி ஸ்டாக் வைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது தான் ரீஆர்டர் பாயிண்ட்டு ஓரளவுக்கு சரியாக வரும். எகைன், அது அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு வந்து எஸ்ஐபியில் ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுன்றது. அதை வந்து இந்த செஷனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த கோர்ஸில் ஓவர் வியூ, ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் பிஸ்னஸில் எப்படி இருக்குது, அப்புறம் எஸ்ஐபியில் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், தென் எஸ்ஐபி பிபிக்கு தேவையான ஓவரால் மாஸ்டர் ரேட்டை பற்றி பார்த்தோம், அடுத்து பேசிக் அண்ட் பர்ச்சேசிங் வியூஸ் மெட்டல் மாஸ்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், அப்புறம் எம்ஆர்பி வியூஸ் அதை பற்றி செக் பண்ணோம். எம்ஆர்பி ஒன் வியூ லாஸ்ட் வீக்கில், லாஸ்ட் செக்ஷனில் நம்ம ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங் பற்றி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். இப்போது ரீஆர்டர் பாயிண்ட் வந்துட்டு எம்ஆர்பி ஒன் வியூவில் இந்த எம்ஆர்பி மெயின்டைன் ஆகுது. இது வந்து அந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா சிஸ்டம் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் கொடுக்கணும் தான் ரீஆர்டர் பாயிண்ட்டுடைய ஃபங்க்ஷன். ரீஆர்டர் பாயிண்ட் வந்து எப்போல்லாம் அதிகமாக இருக்குன்றதையும் பார்த்தோம். அதாவது வேரியேஷன் நிறைய இருந்தாலும் ரீஆர்டர் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், லீட் டைம் அதிகமாக இருந்தாலும் ரீஆர்டர் பாயிண்ட் அதிகமாகும், சர்வீஸ் லெவல் பர்சன்டேஜ் அதிகமானால் ரீஆர்டர் பாயிண்ட் அதிகமாகும், அப்புறம் டெய்லி கன்சம்ஷன் அதிகமானாலும் ரீஆர்டர் பாயிண்ட் அதிகமாகும். இந்த நாலு பேராமீட்டர் அதிகமாகச்சுன்னா ரீஆர்டர் பாயிண்ட் அதிகமாகும். இதனால தான் சொல்கிறது, வெறும் மேனுவலாக கால்குலேட் பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு சரியாக கால்குலேட் பண்ணி வராது. சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ப்ளஸ் ரீஆர்டர் பாயிண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணாலும் இல்லை சிஸ்டமில் கால்குலேட் பண்ணாலும் எப்படி பிஹேவ் பண்ணதுன்றதை எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அது ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேஷன் 300 நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து வீக் 3ல அந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டரை ப்ரொப்போஸ் பண்ணது, அந்த அமௌண்ட் வந்துட்டு வீக் 5ல வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக் வந்துட்டு அந்த 100 நம்பர்லேருந்து 500 நம்பராக இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து வீக் 7 வீக் 12ல நடக்குது. அதே சமயத்தில் முதல் டைம் நடக்கும்போது கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் நாலே வாரத்தில் ரீஆர்டர் பாயிண்ட் வந்துருச்சு, செகண்ட் டைம் கன்சம்ஷன் ஸ்லோவாக இருந்ததுனால 5 வாரம் எடுத்துக்கிச்சு சிஸ்டம். அதே மாதிரி வீக் 14 பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் வந்துட்டு சேஃப்டி ஸ்டாக் கீழே போயிடுச்சு, இதனால் வந்துட்டு நமக்கு திடீர்னு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சேஃப்டி ஸ்டாக்ன்றதை ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேஷனில் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம். ரைட், இப்போ இந்த ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேஷனை எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம், எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு தேவையான மாஸ்டர் ரேட்டாக வந்துட்டு எம்ஆர்பி டைப் V2, இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ரெக்யர்மெண்ட் கன்சிடர் பண்ணாலும் V2 சொல்லி வச்சிருக்கு. லாட் சைஸிங் ப்ரொசீஜர் எஃபெக்ட்ஸ்னு வச்சுருக்கோம். லாட் சைஸ் ப்ரொசீஜர் எஃபெக்ட்ஸ் வச்சா ஃபிக்சர் லாட் சைஸ் 100 வைக்கணும். இதில் வந்து மேக்ஸ் ஸ்டாக் லெவல்னு ஒன்று இருக்குது, HB லாட் சைஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு. பட் இங்கே வந்து நம்ம லாட் சைஸ் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சர்வீஸ் லெவல், இதுதான் நான் முன்னாடி சொன்ன சர்வீஸ் லெவல்ன்றது. இப்போதைக்கு நம்ம முதல் எக்ஸாம்பிள் வந்துட்டு சர்வீஸ் லெவல் இல்லாமல் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். MRP3 ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது ஃபோர்காஸ்டிங் வியூ. ஃபோர்காஸ்டிங் வியூவில் முக்கியமாக போட வேண்டியது என்னென்னா பீரியாடிக் இண்டிகேட்டர், பீரியட் இண்டிகேட்டர். இங்கே வந்து நம்ம வீக்லி கன்சம்ஷன் எடுக்க போகிறோம், அடுத்து ஹிஸ்டாரிக் பீரியட்ஸு 12 வாரம் உள்ள வந்து என்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம். இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பழகி ரீஆர்டர் பாயிண்ட் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பழகிட்டிங்கன்னா அப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்காஸ்ட் வேல்யூஸ் அப்படின்றது வந்து ஃபோர்காஸ்ட் வேல்யூ என்டர் பண்ணுறதுக்காக அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள இந்த வீக் வைஸ் கன்சம்ஷன் 12 வீக்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் போய் இங்கே என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணும்போது இப்போ வந்து நான் வந்து மேனுவலாக தான் என்டர் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையான்றது எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சதுனாக்கா சொன்னீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அது. ஸோ எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு திருப்பவும் மெயின் டேட்டா ஸ்க்ரீனுக்கு வரும், அங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற பட்டனை தட்டிட்டு அங்கே வந்துட்டு இந்த 5th வீக் அப்படின்றது இங்கே போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற அந்த ஐக்கான் அந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னாக்க தென் சிஸ்டம் பாருங்கள் 1505 நம்பர் அப்படின்னு இந்த க்ரீன் பாக்ஸுக்குள்ளே கால்குலேட் பண்ணி வந்திருக்கு. இதான் வந்து ரீஆர்டர் பாயிண்ட் இந்த கன்சம்ஷனுக்கு சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் போய் இங்கே அப்டேட் பண்ணியே இருக்குது, அதில் எங்கள் அந்த ரீஆர்டர் பாயிண்ட்ன்ற பாக்ஸுக்கு போய் அப்டேட் பண்ணியிருக்கு. அப்புறம் நம்ம சர்வீஸ் லெவல் முன்னாடி இல்லாமல் போட்டிருந்தோம், இப்போ சர்வீஸ் லெவல் 90% சொல்லி உள்ளே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே ப்ரொசீஜர், அதாவது அந்த ஃபோர்காஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறது, கன்சம்ஷன் அப்டேட் பண்ணலாம், அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் அப்டேட் பண்ணோம்னாக்க சரிங்க பாருங்கள், சேஃப்டி ஸ்டாக் 59 அப்டேட் ஆயிருக்கு, ரீஆர்டர் பாயிண்ட் 1568 அப்டேட் ஆயிருக்கு. இது ரெண்டும் சிஸ்டம்லேயும் போய் அப்டேட் ஆயிருக்கு பாருங்கள். எம்ஆர்பி 1ல 1568, எம்ஆர்பி 2ல சேஃப்டி ஸ்டாக் 59 அப்டேட் ஆயிருக்கு, அந்த சர்வீஸில் 90 இருக்கிறதுனால.
ரைட். ஸோ இதுதான் எப்படி ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேட் ஆகுது. ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் நமக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி உள்ளே எடுத்து வந்தது. இதில் வந்து ரெகுலர் ட்ரெண்டு, சீசனல் ட்ரெண்ட் அந்தெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பழக்கமான அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம பேசணும் இந்த லீட் டைம் வேரியேஷன், கன்சம்ஷன் வேரியேஷன் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ரீஆர்டர் பாயிண்ட் மாறும்னு சொல்லிட்டு. அது எக்ஸாம்பிள்ஸ் இதை நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி இங்கே டேட்டா நான் கன்சல்டேட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே வந்துட்டு லீட் டைம் மற்ற எல்லாமே காமனாக இருக்குது, சர்வீஸ் லெவல் காமனாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காமனாக இருக்குது. லீட் டைம் மட்டும் 10 நாள் 20 நாள் இன்க்ரீஸ் ஆகும்போது ரீஆர்டர் பாயிண்ட் 1568லேருந்து 3100 இன்க்ரீஸ் ஆயிரும். அடுத்தது லீட் டைம் வந்து சேம் லீட் டைம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேம் சர்வீஸ் லெவலுக்கு 98%க்கு. அங்கே என்ன ஆகுதுன்னா ரீஆர்டர் பாயிண்ட்டு 3152லேருந்து 4554 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பாருங்கள். ஸோ வேரியேஷன் அதிகமானாலும் ரீஆர்டர் பாயிண்ட் அதிகமாகுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது சர்வீஸ் லெவல். ஸோ சர்வீஸ் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 90%க்கு 2210, 95%க்கு 2356, அண்ட் 98%க்கு 2515. ஸோ லீட் டைம் இன்க்ரீஸ் ஆனால் ரீஆர்டர் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வேரியேஷன் அதிகமானால் ரீஆர்டர் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, தென் சர்வீஸ் லெவல் அதிகமானால் ரீஆர்டர் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். இப்போ இந்த செக்ஷனில் என்ன பார்த்தோம், ரீஆர்டர் பாயிண்ட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறது பார்த்தோம், அதனுடைய வேரியேஷன் லீட் டைம் இன்க்ரீஸ் ஆனால் அதிகமாகுதுன்னு பார்த்தோம், அப்புறம் வேரியேஷன் இன் கன்சம்ஷன் சப்ளை அதிகமானாலும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் அதிகமாகுதுன்னு பார்த்துருக்கோம். அதை அடுத்தது ஃபார் இன்க்ரீஸ்டு லீட் டைம், அதாவது லீட் டைம் 60 நாள், 90 நாள், 120 நாள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுனாக்கா அப்போ ரீஆர்டர் பாயிண்ட் வந்துட்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் ரெகுலர் பிளானிங், எம்ஆர்பி பிளானிங் பிளான் போட்டு அதுக்கு நார்மலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி சேஃப்டி ஸ்டாக் அப்டேட் பண்ணிட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது பெட்டர். டோன்ட் யூஸ் ரீஆர்டர் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து எம்ஆர்பி ஒன் வியூவில் முக்கியமான சில பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். அடுத்த செக்ஷனில் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். அதில் ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக் டு இம்ப்ரூவ் த ஃப்ளோ அண்ட் கண்டென்ட்ஸ். மீதி உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் சக நண்பர்கள், ஆஃபீஸில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா எஸ்ஐபி பிபியில் எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணுறது தான் பிளான். இப்போ அதுக்கடுத்து எஸ்ஐபி எம்எம்ஓ கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாலேஜ் ஷேரிங்கில் எல்லோரும் பெனிஃபிட் ஆனால் எல்லாருக்கும் நல்லது. மீன்வைல் www.vgrovin.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம ஃபர்தர் சர்வீசஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லி அதில் இருக்குது. தேங்க்யூ ஆல். சி யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். பாய்.